நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். டெல்டா மாவட்டங்களுக்கான வானிலை ஆய்வறிக்கை 2023 அக்டோபர் 10 செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கவும். வானிலை அமைப்பு எந்தவித வலுவான நிகழ்வும் நிலப்பகுதிகளிலேயோ வங்கக்கடல் பகுதிகளிலேயோ அரபிக்கடல் பகுதிகளிலேயோ வட இந்திய நிலப்பகுதிகளிலோ எங்கும் இல்லை. தற்பொழுது வங்கக்கடலிலே ஒரு மெலிந்த காற்று சுழற்சி நீடித்துக் கொண்டிருக்கிறது. அரபிக்கடலில் அடுத்ததாக ஒரு காற்று சுழற்சி உருவாகி இருக்கிறது. ஆக அரபிக்கடல் வங்கக்கடலில் இருவேறு காற்று சுழற்சிகள் இந்த மாத தென்மேற்கு பருவமழை நிறைவடையும் நேரத்தில் இருக்கும். தற்பொழுது மெலிந்த காற்று சுழற்சி ஒன்று வரக்கூடிய 11 அதாவது நாளை மறுநாள் வங்கக்கடலோரத்தில் நீடித்து கடலோரத்திற்கும் மழை பொழிவை கொடுக்க சாதக அமைப்பை ஏற்படுத்தப் போகிறது. கடந்த 2-3 நாட்களாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் தென் மாவட்டங்களிலும் மேற்கு மாவட்டங்களிலும் மழை பொழிவை கொடுத்து கொண்டிருக்கிற நிலையில் டெல்டா மாவட்டங்களுக்கு துளியும் எட்டாமல் இருக்கிற நிலையில் கண்டிப்பாக இன்று டெல்டா மாவட்டங்களில் தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு எட்டும். அதாவது புதுக்கோட்டை மழை இன்றைக்கு தஞ்சாவூர் மேற்கு பகுதிக்கு உறுதியாக வந்தடையும். தஞ்சாவூரையும் தாண்டி மன்னார்குடி பகுதிக்கும் இன்றைக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதாவது திருவாரூர் மாவட்டத்தின் மேற்கு பகுதிக்கும் ஒட்டுமொத்த தஞ்சாவூர் மாவட்ட பகுதிக்கும் மழை பொழிவை கொடுக்கும். அதாவது இன்றைக்கு கேரள எல்லையோரம் தொடங்கும் மழை, கர்நாடக பகுதிகளில் தொடங்கும் மழை, கேரள கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் பொழிந்துவிட்டு அது அனைத்து உள் மாவட்டங்களிலும் பொழிந்துவிட்டு புதுக்கோட்டை மாவட்டம், திருச்சி மாவட்டம், அரியலூர் மாவட்டத்திற்கு பொழிந்து அது டெல்டா மாவட்டங்களுக்கும் வந்து நள்ளிரவில், சரி மாலைக்கு பின் முன்னிரவில் நள்ளிரவில் மழைப்பொழிவை கொடுக்கும். இன்றைய மழைப்பொழிவு அதாவது இன்று 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்றைக்கு நாம் டெல்டாவில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். 11ஆம் தேதி உறுதியாக எதிர்பார்க்கிறோம். இன்றைக்கு நாளைக்கு டெல்டாவில் கூடுதல் பரப்பில் மழை எதிர்பார்க்கலாம். இன்றைக்கு ஒதுக்கும் இடத்தில் நாளைக்கு பொழியும். நாளை வேதாரண்யம் மற்றும் தலைஞாயிறு நாகப்பட்டினம் மாவட்ட கடலோர பகுதி வரைக்கும் நாளைக்கு எட்டி பிடிக்கும். பெய்யப்போவது வெப்பச்சலன மாலை இரவு இடிமழை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பகலிலே கடும் வெயிலாகவும் புழுக்கமாகவும் இருக்கும். மதியத்திற்கு பிறகு ஆங்காங்கே மேகம் உருவாகும். ஒரு சில இடங்களில் மாலை கூட மழை இருக்கலாம். ஆனால் அந்த மழை காற்று வந்து உள்ளே சென்று மழை மேகத்தை உற்பத்தி ஆக்கி பிறகு கிழக்கு நோக்கி பயணித்து இரவில் டெல்டா மாவட்டங்களுக்கு வந்தடையும். நல்ல மழை பொழிவு இன்றைக்கு டெல்டாவின் மேற்கு பகுதியிலையும் வடக்கு பகுதியிலையும் வடமேற்கு பகுதியிலையும் தெரிகிறது. அதாவது டெல்டா மாவட்டங்களில் தஞ்சாவூர் மாவட்டத்திற்கும் அதாவது தஞ்சாவூர் மாவட்டத்தின் மதுக்கூருக்கு மேற்கே, நெய்வாசலுக்கு மேற்கே, அதேபோல் வழங்கியமான் ஒன்றியத்தை ஒட்டியுள்ள பகுதிகளுக்கும், கும்பகோணம் உள்ளிட்ட பகுதிகளுக்கும், அரியலூர், திருச்சி, புதுக்கோட்டை மாவட்ட எல்லையோர பகுதிகளுக்கு உறுதியாகவும் உள்ளேயும் வந்து மழை பொழிவை கொடுக்கும். இந்த மழை பொழிவு திருவாரூர் மாவட்டத்தின் மேற்கு பகுதிக்கும் வந்து கொடுப்பதற்கு சாதக சூழல் இருக்கிறது. இன்றைக்கு அதிக வாய்ப்பாக இருக்கிறது. இதை நான் மதியம் மாலை அறிக்கையில் மதியம் உறுதிப்படுத்தி மாலை அறிக்கையில் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். ஆகவே கண்டிப்பாக மழை வந்தால் 30 மணி நேரம் வந்து இரவிலே போயும். டெல்டா மாவட்டங்களில் அதாவது மன்னார்குடி, தஞ்சாவூர் மற்றும் வழங்கிமான் சுற்றுவட்டார பகுதிகளில் அறுவடை பணிகள் நடந்து வருகிறது. ஆகவே இந்த அறுவடை பணி மழையை குறுக்கீடு செய்யும் என்ற அச்சம் வேண்டாம். 30 மணி நேரம் பெய்து விட்டு அது கிழக்கு நோக்கி பயணித்து செயலிழந்து விடும். இதனால் பெரிய அளவிலே பாதிக்கும் மழை அல்ல, லேசாக மிதமாக பெய்யும். அதிக ஒரு சில இடங்களில் சற்று கனமாக பெய்தாலும் 30 மணி நேரத்தோடு அந்த மழைப்பொழிவு விலகிவிடும். மீண்டும் மழை நாளை இரவு எதிர்பார்க்கலாம். ஆகவே இன்றைக்கு இரவும் நாளைக்கு இரவும் தான் டெல்டாவில் வாய்ப்பு. இந்த மழைப்பொழிவு நாகப்பட்டினம் மாவட்டம் கடலோரப் பகுதி வரைக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே அதை வரவேற்போம், பிரார்த்திப்போம். வேதாரண்யம், தலைஞாயிறு, நாகப்பட்டினம் மற்றும் கீழடியூர், திருப்பூண்டி மற்றும் திருக்குவளை உள்ளிட்ட பகுதிகளுக்கும், அதேபோல் நாகப்பட்டினம் மாவட்டத்தின் நாகூர் ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளுக்கும், அதேபோல் மயிலாடுதுறை மாவட்ட கடலோரப் பகுதிகளுக்கும் மழையை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு வரவேற்க நாம் அதுக்கு பிரார்த்தனை செய்வோம். வடகடலோரம் அதாவது இன்றைக்கு டெல்டா வரக்கூடிய மழை மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு வாய்ப்பு, அதாவது தஞ்சாவூர் பெய்து பிறகு மயிலாடுதுறைக்கு பெய்து கடலூர் மாவட்டத்திற்கு பெய்வதற்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கிறது. இந்த நாகப்பட்டினமும் திருவாரூர் மாவட்ட கிழக்கு பகுதிக்கும் தான் இன்றைக்கு கொஞ்சம் போராட்டம் சந்தேகமாக இருக்கிறது. ஆனால் நாளை உறுதியாக தெரிகிறது. ஆனால் 2 நாளுமே ஒதுக்கி தான் பெய்யும். எல்லா இடத்துலையும் பெய்து விடுமா என்பது ஒரு சந்தேகம்தான். ஆனால் இன்றைக்கும் நாளைக்கும் எதிர்பார்க்கக்கூடிய மழை ஒதுக்கி ஆங்காங்கே இருக்கும். 2 நாளில் உங்களுக்கு பெய்துவிடும் என்று எதிர்பார்க்கிறேன் டெல்டாவில். ஆக இன்றைக்கு அதாவது 10ஆம் தேதி, நாளை 11ஆம் தேதிக்கு பிறகு 12, 13ஆம் தேதியிலும் டெல்டாவிற்கு மழை இருக்கிறது. ஆனால் அந்த மழை ஏற்கனவே பெய்த இடத்துல பெய்யாமல் ஒதுக்கி கூட்டித்த இடத்துல பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே வரக்கூடிய
வெள்ளிக்கிழமைக்குள் ஒதுக்கி ஒதுக்கி செவ்வாயிலிருந்து வெள்ளி வரை வரக்கூடிய 4 நாட்கள் ஒதுக்கி ஒதுக்கி இரவில் மாலைக்கு பின் இரவில் மழை பொழிவு கொடுக்கும். அது ஒரு நாள் ஒதுக்கினாலும் அடுத்தடுத்த நாட்களில் மழை கொடுப்பதற்கான சாதக அமைப்பு தெரிகிறது. அதே போல் 15ஆம் தேதி வரைக்கும் இந்த சுற்றின் மழை இருக்கிறது. டெல்டாவின் நாகப்பட்டினம் மாவட்ட கடலோரப் பகுதி வரைக்கும் தான் வெள்ளிக்கிழமை போகும். அதற்கு பிறகு அதாவது 14, 15ஆம் தேதி எல்லாம் தஞ்சாவூர் மாவட்டத்தோடு நின்றுவிடும். ஆகவே மழைப்பொழிவு டெல்டாவிற்கு 15ஆம் தேதி வரை இருக்கிறது. இரவு நேர மழைப்பொழிவு தான், பகலிலே வெயில் இருக்கும். ஒதுக்கி இருந்தால் அறுவடை விவசாயிகள் ஒதுக்கி இருந்தால் அடுத்த நாள் அறுவடை செய்யலாம். பெய்த இடத்திலேயே 4 நாளும் பெய்யாது. ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் பொழுது ஒரு நாள் ஒதுக்கி இருந்தால் அந்த நாளிலே காய்ந்த பிறகு அடுத்த நாள் அறுவடை பணியை செய்யலாம். ஆகவே அச்சப்பட வேண்டாம் அறுவடை விவசாயிகளே. கடலோர மாவட்டங்களின் கடலோர பகுதிகள், டெல்டாவின் கடலோர பகுதிகளுக்கு மழை தேவை, அது வந்து கொடுக்க பிரார்த்தனை செய்வோம். அதே போல இந்த 15ஆம் தேதிக்கு பிறகும் மழை இருக்கும். அது தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் கூடுதல் பரப்பிலே இருக்கும். அதாவது காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளிலையும் அதாவது வயநாடு குடகு பகுதிகளில் இன்றைக்கு நாளைக்கு வரக்கூடிய நாட்களில் நல்ல மழை பிடிவை கொடுக்கும். இது வெப்பச்சலன இடிமழை, பருவமழை அல்ல. பருவமழை நேரத்தில் பெய்யக்கூடிய வெப்பச்சலன இடிமழை, 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பெய்யக்கூடிய மழை. இந்த மழையால் அணைகளுக்கு தொடர் நீர்வரத்து கிடைக்காவிட்டாலும் 1/2 மணி நேரத்தில் ஒரு நல்ல மழை பிடிவை கொடுத்து நீர்வரத்தை மேட்டூருக்கு கொடுக்கும் வகையில் கர்நாடக அணைக்கும் மேட்டூர் அணைக்கும் இடைப்பட்ட பகுதியில் இன்றைக்கு மழை பிடிவிற்கு சாதகம் தெரிகிறது. ஆகவே அணை இறங்கு முகத்தில் சென்று கொண்டிருக்கிற நிலையில் இந்த மழைகள் சற்று ஒரு முழுமையாக அணை காலியாகி விடாமல் ஓரளவிற்கு மழை நீர் அணைக்கு கொடுத்து ஓரளவிற்கு நம்பிக்கை வரக்கூடிய மழைக்காலம் தொடங்கும் வரைக்கும் நம்பிக்கை கொடுக்கும் மழைப்பொழிவுகள் இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 20ஆம் தேதி வரைக்கும் இந்த வெப்பச்சலன மழை தமிழ்நாட்டில் இருக்கும் பொழுது டெல்டாவில் வரக்கூடிய 15ஆம் தேதிக்கு பிறகு தீவிரம் குறைந்து டெல்டாவின் மேற்கு பகுதியில் மட்டும் 15லிருந்து 20 வரை ஆங்காங்கே கொடுத்து வந்தாலும் இந்த 11ஆம் தேதி 12, 13 தேதிகளில் கொடுக்கும் மழையை 20ஆம் தேதி வரைக்கும் ஈரப்பதத்தை கொடுக்கும் வகையில் மழைப்பிடிப்பு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு பிறகு 21ஆம் தேதியிலிருந்து கிழக்கு காற்று மழை, அதாவது தென்மேற்கு பருவமழை என்பது வடகிழக்கு பருவமழையாக மாறுவதற்கு தெற்கு காற்று தென்கிழக்கு காற்றாகவும் கிழக்கு காற்றாகவும் மாறி கிழக்கு காற்றலையை அதாவது தென்சீன கடற்பகுதியிலிருந்து அதாவது பசிபிக் பெருங்கடல் தென்சீன கடற்பகுதியிலிருந்து தாய்லாந்து வளைகுடா வழியாக அந்தமான் கடற்பகுதியிலிருந்து கிழக்கு காற்றை தமிழ்நாட்டிலே கொண்டு வந்து அது காற்றழுத்த தாழ்வு பகுதிகளை உருவாக்கி 28ஆம் தேதி அக்டோபர் வடகிழக்கு பருவமழையை தொடக்கும். 27ஆம் தேதி வரைக்கும் காற்று திசை மாறும் நிகழ்வு, காற்று சுழற்சி காரணமாக வெப்ப சலனத்துடன் இணைந்து காற்று சுழற்சி மழைப்பொழிவை ஆங்காங்கே கடலோரமும் கொடுக்கும். ஆக 21ஆம் தேதிக்கு பிறகு கடலோரம் மழைப்பொழிவு இருக்கிறது. அது மதியம் மாலை நேரங்களில் ஆங்காங்கே பொழியும். கடமழையாக இருக்காது, லேசாகிற மழை, மிதமான மழை, நனைக்கும் மழையாக வரக்கூடிய 21ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரைக்கும் வெயிலுக்கிடையே இருக்கும். 28ஆம் தேதி தொடங்கக்கூடிய வடகிழக்கு பருவமழை மிகச்சிறப்பான வடகிழக்கு பருவமழையாக இருக்கும் இந்த ஆண்டு. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு அனைத்து மாவட்டங்களையும் சராசரிக்கு அதிக மழை பொழிவு தான். கர்நாடக எல்லையோரம் சராசரிக்கு சற்று கூடுதல். இப்படியே வடகடலோரம் வரும்பொழுது சராசரிக்கு கூடுதல், அப்படியே டெல்டாக்கு வருவது சராசரிக்கு மிகவும் கூடுதல், இப்படியே தெற்கே போகும்பொழுது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை ஒட்டி போகும்பொழுது சராசரிக்கு மிகவும் கூடுதல் தென்மேற்கு பருவமழை, சரி வடகிழக்கு பருவமழை கிடைக்கும் என்பதில் மாற்றமில்லை. ஆகவே வடகிழக்கு பருவமழை மிகச்சிறப்பாக இருக்கிறது. டெல்டா மாவட்டங்களில் வடகிழக்கு பருவமழை கூடுதல் மழைப்பொழிவு இருக்கும் என்பதனால், அது நவம்பர் டிசம்பரில் இருக்கும் என்பதனால் கண்டிப்பாக கூடுதல் மழைப்பொழிவை நாம் சேமிக்க பண்ணை குட்டைகளை தயாராக வைத்திருப்போம், மழைநீர் சேகரிப்பு அமைப்புகளை தயார்படுத்துவோம். ஆகவே பருவம் தப்பி பொழியும் மழையை பருவத்தில் பயன்படுத்த நாம் அதுக்கு தயாராகவும் எந்த நேரத்திலும் மழைநீர் சேகரிப்பு அமைப்பை தயார் நிலையில் வைத்திருப்போம் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு மழைநீரை சேகரிப்போம், மரம் வளர்ப்போம், இயற்கையுடன் இணைந்து வாழ்வோம் என்று கேட்டு வானிலைக்கூட இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்யவும், வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து துல்லியம் அறிந்து வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் புரிந்து வானிலை அறிந்து பணி செய்ய லாபமடை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் அறிவிக்கிறேன், இன்றைக்கு 10ஆம் தேதி டெல்டாவின் கிழக்கு பகுதிக்கு வர வாய்ப்பு இருக்கிறது மழை. நாளை கண்டிப்பாக வரும், கூடுதல் பரப்பில் வரும், ஆனால் ஒதுக்குதல் இருக்கும். வரக்கூடிய வெள்ளிக்கிழமைக்குள் ஒரு மழையாவது நல்ல மழை பிடிப்பு பொழிந்துவிடும். இன்றைக்கும் நாளைக்கும் அது கூடுதல் வாய்ப்பு, நாளைக்கு மிகவும் கூடுதல் வாய்ப்பு. பொறுத்திருப்போம், மழை பெறுவோம், இணைந்திருப்போம் வானிலை அறிக்கையுடன். நன்றி.